சென்னை கொளத்தூர் தொகுதியில் தூய்மை பணியாளர்களுக்கு மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த விவரங்களை செய்தியாளர் முத்துவிடம் கேட்கலாம். முத்து, விவரங்கள். வணக்கம் நசிமா. சென்னை கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட அயனாவரம் ஆண்டர்சன் சாலையில் தூய்மை பணியாளர் உள்ளிட்ட மாநகராட்சி பணியாளர்களுக்கு இலவச மருத்துவ உபகரணங்களை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது வழங்கி வருகிறார். இதன் நேரலை காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். குறிப்பாக கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொண்டு அதே போல இந்த கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வருகிறார். குறிப்பாக அவர் கொளத்தூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கி வருகிறார். அதே போல கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சென்று நலம் விசாரித்து வருகிறார். அந்த அடிப்படையில் தற்பொழுது இன்று சென்னை கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட அயனாவரம் ஆண்டர்சன் சாலையில் உள்ள தூய்மை பணியாளர் உள்ளிட்ட மாநகராட்சி பணியாளர்களுக்கு இலவச மருத்துவ உபகரணங்களை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது வழங்கி வருகிறார். குறிப்பாக இந்த மருத்துவ உபகரணங்களில் முக்கியமாக நீராவி பிடிக்கும் இயந்திரம், வைட்டமின் மாத்திரைகள் போன்றவை வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் முகக்கவசம், கபசர குடிநீர், அரிசி பைகள் உள்ளிட்ட, அது மட்டுமல்லாமல் காய்கறி பைகள் உள்ளிட்டவரைக்கும் தூய்மை பணியாளர் தன்னார்வர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 2000 நபர்களுக்கு முதலமைச்சர்கள் தற்பொழுது வழங்கி வருகிறார். நேரடி கட்சி தற்பொழுது நாம் பார்த்து வருகின்றோம். இதனை தொடர்ந்து அடுத்த கிட்டத்தட்ட இன்று மொத்தம் 6 பகுதிகளில் அவர் செல்ல இருக்கிறார். மொத்தமாக இதனை தொடர்ந்து இந்த கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட இந்த கட்சி திமுக கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் ஏற்கனவே இருந்துள்ளார்கள். அவருடைய வீட்டுக்கு சென்று நேரடியாக சென்று அவரை துக்கம் குறித்து விசாரிக்க உள்ளார். அது மட்டுமல்லாமல் சென்னை கொளத்தூரில் உள்ள பேப்பர் மில் சாலையின் பகுதியில் 180 ஆசிரியர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்க உள்ளார். அது மட்டுமல்லாமல் அதனை தொடர்ந்து கொளத்தூர் சட்டமன்ற அலுவலகத்தில் 215 நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும், அதே போல இங்கே கொளத்தூர் தொகுதியில் உள்ள GKM காலனி தெருவில் உள்ள முத்துமாரி அம்மன் கோவில் குளத்தை சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதனையும் பார்வையிட உள்ளார். தற்பொழுது முதல் பகுதியாக இந்த அயனாவரம் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்துள்ளார். இங்கு கிட்டத்தட்ட 2000 பேர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிவிட்டு தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் அடுத்த பகுதிக்கு கிளம்ப இருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி முத்து.